ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து பண்ணது வந்து திரை விமர்சனம் டைட்டானிக் மூவிக்கு. நிறைய டேக் எடுத்தேன், செம்ம திட்டு வாங்கின ப்ரொடியூசர்க்கெலாம், ஐயோ இந்த பொண்ணு தேராதடா அப்படின்ற ரேஞ்சுக்கே வந்துட்டாங்க. அழுகிற ஸ்டேஜ் வந்துட்டேன் நான். ராசி பலன் சொல்லணும், இந்த மாதிரி தான் இந்த ஷோ தான் பண்ண போறோம் சொன்னே, எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு வேணுங்கிறது ஏதோ ஒரு பிளவுஸ் கையில் கிடைக்கிறது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் ஆரம்பித்தேன் முதல்ல. அப்புறம் எங்கே போனாலும் சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ஆக்சுவலாக ஆடியோ மியூட் பண்ணுவாங்களாம். ஆடியோ மியூட் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன சாரி என்ன தோடு போட்டிருக்காங்க அது மாதிரி பார்க்குற அளவுக்கு பார்க்க ஆரம்பித்தோடனே தான், ஐயோ நம்ம நிறைய பேருக்கு லவ் மேரேஜ்னு தெரியாது. சும்மா ஒரு நாள் நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். நான் அப்பயும் இந்த மாதிரி குண்டு குண்டு ரவுண்டாக தான் இருப்பேன். கிண்டல் பண்ணாங்க வீட்டுக்கு. அப்புறம் முடி நீளமாக இருக்குது, எப்படி வளர்க்குறீங்க, அதெல்லாம் கலாச்சார செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனால் அந்த செகண்டே வந்து எக்ஸ்சேஞ்ச், அங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச். நான் பைக்கில் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு என்னோடய பைக்கு என் ஃப்ரெண்டு ஓட்டுறா, திரும்பிப்பாரு திரும்பிப்பாருன்னு ஏதோ உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தா ஹி வாஸ் லுக்கிங் அட் மீ ஷார்ப் ஐ டு ஐ ஃபினிஷ். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து என் பையனோட ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுத்துருந்தேன் ஏதோ ஆர்டிக்கலுக்காக. அவர் வந்து வந்து நின்றுட்டார் ஆஃபீஸில், எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆஃபீஸில், இல்லை இல்லை நீங்கள் அது உங்கள் பையனே இல்லை, நான் லவ் பண்ணுறேன்றனால போய் சொல்லி ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க அந்த மாதிரிலாம் பயங்கர கலாட்டா. அவர் அப்புறம் சிம்ம ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். பொறுமையாக இருப்பது நல்லது. சகோதரர்களிடம் முட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும். பிஹைண்ட் அவுட்ஸ் பர்சனல்ஸ் ஒரு தாரால இன்னைக்கு என் கூட ஆங்கர் பிரசன்டர் வாட் நாட் இன்னும் நிறைய அவங்க கிட்ட திறமைகள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். விஷால் இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம் தாரா, எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கு. கண்டிப்பா இது பார்க்கும் போதும் வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் வந்து நீங்க சூப்பரா பண்ண விஷயங்கள், டிவியில கலக்கின விஷயங்கள் வந்து டக் டக்குன்னு வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது பத்தி, உங்களோட கரியர் பத்தி, எல்லாத்த பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி எங்க மேம் போனீங்க? இங்கேயும் போல யூகேல இருக்கேன் கெரியருக்காக. தேங்க்ஸ் முதல்ல அந்த இனிஷியலாக சொன்ன விஷயங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேம் வந்து எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் இது வந்து அதிகமாக இருக்கு, அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்ட். பட் வாட் மேட் யூ என்டர் இன் டு மீடியா? ஐ திங்க் இப்போ இருக்கிற மாதிரி ஈஸி டெசிஷன் அது அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கிடையாது, ஏன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி தான் வீட்டில். ஆக்சுவலாக பாக்கெட் மணிக்காக சரி செய்யலாம் மேதியும். அப்போல்லாம் வந்து டான்ஸ் நிறைய ஆடுவேன் சின்ன வயசில், நாட் த பரதநாட்டியம் அண்ட் ஆல், ஸ்டேஜ் டான்ஸ். நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கும்ல, அதிலலாம் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதனால கொஞ்சம் படிப்பை விட இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி பாக்கெட் மணி, அம்மா அப்பா தொந்தரவு இருக்கக்கூடாது, நம்மளாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வந்தது. அதனால தான் மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது வந்தது. வீட்டிலலாம் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் சன் டிவிலலாம் சில மேனேஜர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க அம்மா அப்பாவை, டோன்ட் வரி இட்ஸ் அ குட் அண்ட் சேஃப் பிளேஸ் அப்படின்றதுனால தான் அனுப்ப ஆரம்பித்தாங்க. கூடவே வருவாங்க நிறைய வருஷம் அம்மா அப்பா, அப்புறமா தான் சரி போயிட்டு வா நம்பிக்கை வந்த அப்புறம் விட ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் அ டஃப் டெசிஷன், ஆனால் ஐ டர்ன்ட் அவுட் வெல். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப தப்பாக வேறு இருக்கும் மீடியா பற்றி, அதெல்லாம் இல்லவே இல்லை. இட் வாஸ் வெரி குட் ஜேர்னி ஃபார். ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டே கேமரா மணி? என்ன ஷோ ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக வந்து பண்ணது வந்து திரை விமர்சனம் டைட்டானிக் மூவிக்கு. அது வந்து அப்பயும் காலேஜ் தானே ஒழிய ரொம்ப படம்லாம் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போமா. அதனால் போய் சன் டிவியில் சொன்னாங்க முதல்ல போய் படம் பார்த்துட்டு அப்புறமா திரை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆஸ் மீ டு வாட்ச் த மூவி டைட்டானிக். பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஷூட் வந்து இதுதான், டைட்டானிக் மூவியோட ரிவ்யூ தான். நிறைய டேக் எடுத்தேன், செம்ம திட்டு வாங்கினேன் ப்ரொடியூசர்க்கெலாம், ஐயோ இந்த பொண்ணு தேராதடா அப்படின்ற ரேஞ்சுக்கே வந்துட்டாங்க. அழுகிற ஸ்டேஜ் வந்துட்டேன் நான். பட் ஓகே, அதுக்கப்புறம் அப்படி தட்டி தட்டி தேத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திரை விமர்சனம் வந்து நிறைய இல்லை, அப்பப்போ தான் எப்பவுமே வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் அப்புறம் ரத்னா அவங்க தான் ரெகுலர். அவங்க தே வாண்டட் ஆல்சோ கிவ் கீப் பேக்கப் ஆங்கர்ஸ் மாதிரி. அப்போ அந்த பொண்ணு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புது ஷோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்கெல்லாம் லீவ் போடுறாங்களோ அவங்களால முடியலையோ அப்பப்போ பண்ணியிருக்கோம், நான் பிரியதர்ஷினி இவங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஸ்ட்ரைட்டாகவே நான் போன உடனே அடுத்தது நெக்ஸ்ட் ஷூட்டிங் வாஸ் அஸ்ட்ராலஜி.
ராசி பலன். எப்படி எப்படி சூஸ் பண்ணாங்க மேம் உங்களை? அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அதுல? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. தமிழ் நல்லா பேசுவேன், அதான் சொன்னேன். தமிழை கொலை பண்ணாம நம்ம தாய் மொழி உச்சரிப்பு கொலை பண்ணாம நார்மலா பேசுறதுனால அதனாலதான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். எனக்கும் மாடுலேஷன்லாம் கஷ்டமா இருந்தது முதல்ல. இந்த சென்ஸ் நம்ம வந்து டிவி நார்மலா பேசுறது இப்படி பேசுறோம், ஒரு கேமரா வந்தோடனே கான்சியஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்லாம் இருந்துச்சு எனக்கும். ஆனால் தமிழ் நல்லா இருக்கு, நீட்டா இருக்குன்றனால தான் சன் டிவியில் எடுத்தாங்க. ஸோ ராசி பலன் சொல்லணும், இந்த மாதிரி தான் இந்த ஷோ தான் பண்ண போறோம்னு சொன்னோன்னே எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் தெரியல, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ சம்திங் ஓகே, எதுனாலும் ஓகே. ஐ வாஸ் ஓப்பன், அவ்வளோதான். இன்னும் தே வாஸ் நாட் எதுவுமே இதுதான் பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு எதுவும் கிடையாது. எதனால ஓகே அப்படின்னு, அதான் அப்போலாம் ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ். ப்ரியா பண்ணிட்டு இருந்தாங்க, பிரியதர்ஷினி ராசி பிளான் பண்ணிருந்தாங்க, திரைவானம் திரை விமர்சனம் ரொம்ப லிமிட்டட் ஷோஸ் தான். ஸோ இதுன்னு ஓகே, எனக்கு வேணுங்கிறது பாக்கெட் மணி, அந்த எய்மில் உள்ளே போனது தான், வேறு எதுவுமே இல்லை. என்ன ஷோ வேணால் கொடுங்க அந்த மாதிரி. சூப்பர். அண்ட் அஸ்ட்ராலஜி அப்படி சொல்லும்போது வந்து அது ஷோ தான், பட் டிவியில் காட்டுற சில விஷயங்களோட நம்ம எமோஷனலாக பாண்ட் ஆகிட்டோம்னா அதை நம்ம வந்து லைக், இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து பலன்லாம் வந்து கேட்பாங்களா பார்த்து? நிறைய மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி உண்டு நம்ம ஜோசிய, அப்படிதான் நிறைய மிஸ் நம்ம ஜோசியக்காரங்க தான் நினச்சிட்டு வந்து கைரேகையும் பார்ப்பீங்களா இல்லை எங்கே வந்து பார்க்கறது அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன். ஒரு வேலை ஆஃபீஸில் துரத்தி விட்டு சைட் பிஸ்னஸ் ஒரு போர்டை போட்டுடலாம், தப்பு கிடையாது போல். ஏன்னா ஒரு டெல்லியில் ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பிடுவாங்க எல்லாரும், பார்த்துடலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி இருக்கு. பட் தென் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா மேம்? அதுக்கப்புறம் ஏதாவது கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது நமக்கு. அவ்வளோ இதை சொன்னேன், ஐ வாட் கீப் எனி திங் எவ்ரி திங் ஈஸி அண்ட் சிம்பிள். ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், காம்ப்ளெக்ஸான எந்த ஐட்டம்னாலும் உள்ளே போக மாட்டேன் நான். சம்ஹவ் டசன் சூட் மீ. எந்த ஒரு லைக் நிறைய கண்டிப்பாக நிறைய ராசி நிறைய ஒரு எல்லாமே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாக அப்படி அந்த மாதிரி நம்ம மோஸ்ட்டாக வரும், ஏதாச்சும் நெகட்டிவாக வரும்னு சொல்லுவோம், அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி கன்வே பண்ணி அது வந்து என்ன பண்ணுவோம்? சி, முதல்ல ஆரம்பித்த புதுசில் அப்படியே படித்து திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு விகடன் மேகசின்ஸில் வந்து போட்டிருக்காங்க, இந்த பொண்ணு நெகட்டிவாலாம் அப்படியே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் ப்ரொடியூசர் எல்லாம் சின்ன பசங்களில் ப்ரொடியூசர் போய் ஜோசி அஸ்ட்ராலஜர் வந்தோடனே, சார் சார் இந்த மாதிரி மாற்றி எழுதி கொடுங்கன்னு. நான் என்ன சாபமாக விட்றேன் இருக்கிறதானே சொல்கிறேன், படிமா அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து அந்த நெகட்டிவாக இருக்கிறத லேட்டராக படிக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கிறது சீக்வன்ஸை மாற்றிப்போம். ஃபுல்லாக மாற்ற முடியாது, ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் ஸ்கிரிப்டை. ஸோ சீக்வன்ஸை மாற்றிடுவோம், அந்த மாதிரி தான் படித்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதில் நீங்கள் பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆகி அதுக்காகவே ரசிகர்கள் உங்களை சேர்த்து வர ஆரம்பிக்கும் போது வந்து எவ்வளோ இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணிங்க மேம்? ரொம்ப சொல்லணும்னா எனக்கு பிளாக் இஸ் மை ஃபேவரட் கலர். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், பிளாக் கலர்ஸ் பிளாக் சாரீஸ் அந்த மாதிரி கட்ட ஆரம்பித்த உடனே சன் டிவிலையும் சொன்னாங்க, எம்மா காலையில் வர உனக்கு பிளாக் ஃபேவரட்டாக இருக்கலாம்னால பிளாக் சாரீ கட்டாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பிளாக் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எல்லோரும் அந்த மாதிரி நேரில் பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, நல்ல கலர்ஃபுல் சாரீ கட்டிட்டு வாங்க, பிளாக் வேண்டான்னு. ஓ, இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கான்றதுனால என்னோடய பிளாக்கை அஸ்ட்ராலஜிக்காக பார்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதர்வைஸ் ஐம் ஆல்வேஸ் இன் பிளாக் ஆர் கிரே அந்த மாதிரி கலர்ஸ். சாரின்னு சொல்லி பேசும்போது ஐ திங்க் அப்போ வந்து உங்களுடைய அந்த நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு வர சாரீஸ்க்குமே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது இல்லையா? சி, நான் 18 to 19 years பண்ணேன் அஸ்ட்ராலஜி. ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்பான்சர் இருந்தாங்க எனக்கு. அப்பயும் வந்து என்ன மாதிரி புடவை எடுக்கணும் எப்படி கட்டணும்லாம் தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நமக்கு கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க ப்ளவுஸ் மேட்சிங்காக போட்டு வர மாட்டோம். நம்ம என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஓகேவா, ஏதோ ஒரு ப்ளவுஸ் கையில் கிடைக்கிறது ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் ஆரம்பித்தேன் முதல்ல. அப்புறம் எங்கே போனாலும் சொல்ல ஆரம்பித்தாங்க, நீங்கள் ப்ளவுஸ் மேட்சிங்காக இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம் அப்படி இப்படி ஃபீட்பேக் வரும்போது தான், ஓ இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்களா. இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ நான் நல்லா கட்ட ஆரம்பித்தனும் ஆக்சுவலாக ஆடியோ மியூட் பண்ணுவாங்களாம், ஆடியோ மியூட் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன சாரி என்ன தோடு போட்டிருக்காங்க அது மாதிரி பார்க்குற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சோடனே தான், ஐயோ நம்ம ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு தோடு இதெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க அது கூட சொல்லியிருக்காங்க சில பேர். அதனால ஓகே, எதுக்கோ ஒரு ஃபேன்ஸ் ஒரு செட் ஃபேன்ஸ் எல்லா செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாரீஸையும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு. எனக்கு அப்புறமா சில்க் காட்டன், ஸோ நான் அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ் எடுக்க போனால் எனக்கு வேணுங்கிற மாதிரி சாரீஸ் கிடைக்காதனால நானே ஐ ஸ்டார்டட் பையிங் மை ஓன் சில்க் காட்டன் சாரீஸ். பட்டு சாரீ கட்டுறது அகெயின் வெயிட்டு கஷ்டம், அதனால் சில்க் காட்டன் வாங்கிட்டு நானே கலெக்ஷன், ஐ ஹாவ் எ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் சில்க் காட்டன் சாரீஸ். அதுக்காக கட்ட ஆரம்பித்த போது நல்ல ரீச் இருந்தது ஆக்சுவலாக. சூப்பர். மேலும் தொடர்ந்து உங்களோட கரியர் பற்றி பேசும்படி, கம்மிங் பேக் டு பர்சனல் லைஃப், ஸோ எப்போ கல்யாணம்? ஏன்னா செம பிஸியாக நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்க, எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கல்யாணம்? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் 2001 கல்யாணம் ஆச்சு. வேறு என்ன தெரியணும் அதில் எனக்கு தெரியல. அவ்வளோதானா? அவ்வளோதான், எனக்கு வீட்டில் எவ்வளோ திட்டு விடுவோம் எதில் எது தெரியும் தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான்.
ஆமாம், நிறைய பேருக்கு லவ் மேரேஜ்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ளஸ் டூ படிக்கும் போதுலேருந்து அவங்களுக்கு தெரியும். ஆமாம், பப்பி லவ் டூ. ஆமாம், பிஃபோர் சன் டிவிக்கு எல்லாமே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தது. திருப்பி வென் வி மெட் வி ஃபெல்ட் அந்த ஃபீலிங் சேம் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருக்கும் டைவர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. பட் திருப்பி மீட் பண்ணும்போது நோ, வி ஆர் த ஒன் ஃபார் ஈச் அதர், எங்களது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஓ, ஸோ ஜஸ்ட் ஹேப்பன் இன் ப்ளஸ் டூ. அதுக்கப்புறம் திருப்பி சேம் கிளாஸ்மேட் அந்த மாதிரி? இல்லை இல்லை இல்லை, சும்மா ஒரு நாள் நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது குரூப் ஸ்டடி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். இப்போ கூட எங்களோட 25th ஆனிவர்சரி, ஐ மீன் லவ் ஆனிவர்சரிக்கு அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு மொக்க இடம், ஒரு மெக்கானிக் ஷெட் பக்கத்தில் ஒரு முக்கு சந்து தான். சும்மா போய் நானும் ஹஸ்பண்டு பார்த்துட்டு ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன், அவர் அவர் ஃப்ரெண்ட்ஸோட மூணு பேரோட நின்றுட்டு இருந்தாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ரோட்டில் சும்மா நின்றுருந்தாங்க. நானும் அப்பயும் இந்த மாதிரி குண்டு குண்டு ரவுண்டாக தான் இருப்பேன். கிண்டில் பண்ணாங்க வெயிட்டுக்கு, அப்புறம் முடி நீளமாக இருக்குது எப்படி வளர்க்குறீங்க, அதெல்லாம் கலாச்சார செம்ம கடுப்பாயிடுச்சு. ஆனால் அந்த செகண்டே வந்து எக்ஸ்சேஞ்ச், அங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச். நான் பைக்கில் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு, என்னோட பைக்கு என் ஃப்ரெண்டு ஓட்டுறா, திரும்பிப்பாரு திரும்பிப்பாருன்னு ஏதோ உள்ளுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தா ஹி வாஸ் லுக்கிங் அட் மீ ஷார்ப், ஐ டு ஐ, ஃபினிஷ்ட். அப்புறம் நான் அவங்க நம்பரை தேட, அவங்க என் நம்பரை தேட, அப்புறம் கண்டுபிடிச்சி ரெண்டாவது நாளே வீட்டில் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வழியாக வந்தது. ரெண்டாவது நாளே வீட்டில் மாட்டி அடி வாங்கி, இட் இஸ் அ பெரிய ஸ்டோரி எங்களுக்கு, பெரிய பெரிய ஸ்டோரி. இதெல்லாம் பாதி நிறைய பேர் தெரியாது. யூ சக்ஸஸ்ஃபுல், ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிடுறாங்க. சஸ்டெயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது ஐ திங்க், ஏன்னா அதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எங்களுக்கு ரீசன் இல்லை, வை ஐ லவ் ஹெம், வை ஹீ லவ்ஸ் மீ. என்ன வரையும் காதலிக்கார், நான் வரையும் காதலிக்கிறேன்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வித்தவுட் அ ரீசன் இட்ஸ் தேர் ஃபார் லாங். சூப்பர். அண்ட் எவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்க்காக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் டெசிஷன்ஸ்க்காக இருக்கட்டும், அவர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்? இப்போ இப்போ கூட வரும்பொழுது நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட். அப்படி எனக்கு அவர் பேர் வச்சுருக்கதே பச்சை மிளகா. சொன்னார், பொறுமையாக இருமா, எப்பவும் போல கூலாக ஹேண்டில் பண்ணு, டென்ஷன் ஆகிடாத. ஓ, எனக்கு தான் ஒரு என்னதான் ஆக்சுவலி வார்ன் பண்ணல. நான் வந்து எனக்கு கில்ட், இன்னைக்கு நான் 10 மினிட்ஸ், நான் வந்து அவருக்கு 11 சொன்னேன், 12 இந்த மாதிரி நுழைஞ்சேன். எனக்கு ஒரு கில்ட், நான் 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தேன். ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே, பங்க்சுவாலிட்டியாக இருக்கட்டும், எனக்கு 10:45 வந்துட்டேன் மேம், நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச, சாரி நான் தான் லேட்டு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு கில்ட் எப்போ வந்து, ஐயோ நம்ம 10 நிமிஷம் லேட்டுன்னு, அதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் நல்லா இருக்குது, இப்படி வந்தோடனே நம்ம ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும், முன்னாடிலாம் ரொம்ப டிலே ஆகும். அதுக்கெல்லாம் சம்மக்கும் வரும் எனக்கு. அது அதுதான் சொன்னாங்க ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டினது கூட அவர் தான், ஓகே இது ஃபைன் போயிட்டு வா சொன்னல, பிளாக் வேண்டான்னு சொன்னாங்க. தென் ஒரு விஷயம், ஒரு ரொம்ப நாள் பண்ணதுக்கு அப்புறம் மொனோட்டனஸ் ஆகலையா, ஆச்சா, இல்லை அப்படின்னா அது எப்படி ஃபைட் பண்ணீங்க? எனக்கு மொனோட்டனஸ் ஆச்சா அப்படின்னு தெரியல. எனக்கு என்ன ஆயிடுச்சுனா, அது எனக்கு அந்த ருட்டீன் பிடிச்சது. இப்போ வந்து நம்ம, ஓகே இது நம்மளோட வேலை, இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு பிளெஸிங்கோ இல்லைன்னா இதான் நம்ம டிசைன், போவேன் டக் டக்குன்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருப்பேன். யாருக்கு ரொம்ப மொனோட்டோனஸ் ஆச்சுன்னா, எங்கள் கேமராமேன் ப்ரொடியூசர்ஸாக மாறிட்டே இருப்பாங்க. பாவம் கேமராமேன் தான், ஐயோ இந்த பொண்ணு வந்துச்சுடா, வந்ததுன்னா 7 எபிசோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க, எப்படா இந்த பொண்ணு முடிச்சுட்டு போகணும். அவங்களுக்கு தான் பாவம், அவங்களுக்கும் எடிட்டர்ஸ்க்கு தான் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே பீன் எடிட்டிங் த சேம் ப்ரோக்ராம், ஷூட்டிங் த சேம் ப்ரோக்ராம் ஃபார் 18 இயர்ஸ். எனக்கு ஆகலை, அது ஏன் தரல ஆகலை, ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன் மேம். ஏன்னா இப்போது ஜென்ரலைஸ் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல, பட் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் போர் அடிச்சிடுது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு, சி அஸ்ட்ராலஜி இஸ் ஒன் ஆஃப் த ஷோ தான் இல்லையா, ஒன் ஆஃப் மை ஷோஸ். நான் வந்து திரை வானம் பண்ணியிருக்கேன், திரை விமர்சனம், சூப்பர் சீன்ஸ், ஹாலிவுட் டைம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், ஹாலிவுட் டைம்ஸ், ஓகே, இங்கிலீஷ் படம். ப்ரொடியூசர்ஸ்லாம் யங் யங், இந்த மாதிரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் வருவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஹாலிவுட் டைம்ஸ் ஷூட்டிங்லாம். நல்ல செட்டு, அதுக்கு வேற அவுட்ஃபிட் மறுபடியும், அதெல்லாம் நார்மல் டிஷர்ட் பேண்ட் வெஸ்டர்ன் தான் ஃபுல்லாகவே. இதுக்கு மட்டும்தான் சாரி, அஸ்ட்ராலஜி ஷூட்டிங் போகணுன்னா தான் ஒரு பாக்ஸோட போவேன். இந்த சூப்பர் சீன்ஸ் இதெல்லாம் என்ன, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட், இல்லை ஒரு குர்த்தா, ஒரு ஜீன், அவ்வளோதான் இந்த மாதிரி. ஸோ அது ஹாப்பியாக போயிடும். ஸோ ஆனால் இதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் மை அதர் திங்ஸ், முதல் பயணம் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸ், யாரெல்லாம் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்டோ, ஒன்று ரெண்டு பாடல்கள் பாடினவங்களோ இல்லை படம் நடித்தவங்களோ, அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கெரியர் நமக்கு ஆக 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 அதெல்லாம் வந்து டே ஃபுல்லாக ஷூட்டிங்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆர்டிஸ்ட் வரணும், இவ்வளோ பேர் கோஆர்டினேஷன் இருக்குது, ஒரு ஹாஃப் அ டே இல்லை ஒன் டே சாலிடாக போயிடும். எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சு, நானாக வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன், என்னால் இதில் பண்ண முடியலன்னு. வெதர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், வெதர் ரிப்போர்ட்னால் அன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிக்கு என்ன இருந்தாலும் ஸ்டுடியோவில் இருக்கணும்,
மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அது வர வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி படிக்கணும். ஸோ அதெல்லாம் எனக்கு அப்புறமா பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ அஸ்ட்ராலஜி வாஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ, ஏன்னா இட்ஸ் ஸ்கெடியூல்ட் ரெக்கார்டிங், ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு மொனோட்டோனஸாக இல்லவே இல்லை. இல்லை, உங்களுடைய பேர் வந்து விஷால் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பல பேருக்கு இருக்கிற டவுட்டு ஐ திங்க் வந்து நான் இது எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்னோட கண்டிப்பாக வயசில் பெரியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து அதை அப்படியே கடந்து போயிருப்பாங்க, விஷால் தான் அவங்களோட பேர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லார் மனசுலேயும் வந்து நிஜமாகவே உங்களுக்கு இல்லை. அதுதான் ஆக்சுவலாக என்னோட நேம்னாலேயே என்னோட ஐடென்டிட்டி ப்ராப்ளமும் இருக்குன்னு வச்சு. பையனா பொண்ணா அதுவும் நான் இப்போ என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அங்கேயும் நான் ஃபோனில் விஷால் சொல்லிட்டா 2 நிமிஷம் சைலன்ஸ் இருக்கும், ஒரு 30 செகண்ட் சைலன்ஸ் இருக்கும். விஷாலுன்றாங்க, பொண்ணு வாய்ஸ் கேட்குது அவங்க. நான் அப்புறம் நானே சொல்லுவேனோ, ஐ எம் ஸ்ரீ விசாலாட்சி, பட் பீப்புள் கால் மீ விஷால், ஐ எம் நோன் ஆஸ் விஷால். வைஷாலி கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஐ நோ இட்ஸ் அ மேல் நேம், இது ஒரு பையனோட பேர். இருந்தாலும் உங்களுக்கும் பழகிறோம், கூப்பிட்டுருங்கன்னு. ஸோ எங்கள் ஆஃபீஸ்க்கும் எல்லாருமே விஷால் பழகிடுச்சு. நிறைய பேர் அதான் விஷாலி வைஷாலி அப்படி சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, சம்பர் நானே குழப்பிட்டேன் நினைக்கிறேன். என் பேரை மா யாருக்குமே பெருசாக தெரியல. ஸ்ரீ விசாலாட்சி என்னோட ஃபுல் நேம். நீங்களே சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? பேருன்னு தெரியாது எனக்கு. அப்போ காலேஜ் படிக்கும் போது இது என்ன வைஷாலி, அப்போ வைஷாலி கண்ணதாசன் இருந்தாங்க, விஷாலின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. என்ன வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் நானாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த ஆக்டர் விஷால்லாம் வந்த அப்புறம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் இந்தியா பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்ச போது தான் ஓ விஷால்னா பையன் பேருந்தேன். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, அதனால மாற்றிக்க இஷ்டம் இல்லை விஷாச்சு அப்படி. அது அதனால எனக்கு நேம்லேயே ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. யாராவது சன் டிவி ராசிபலன் விஜே அப்படி தான் தேடுறாங்க. என்னோட நேம் வந்து விஷாலி இல்லை, இப்போ வந்து நான் வேற சும்மா இல்லாமல் விஷால் சுந்தர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் நேம் விஷால் சுந்தர் சுத்தம். ஓகேவா, கண்டே பிடிக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அது கண்டே பிடிக்கும். என்னோட லிங்க்டின் போனீங்கன்னா விஷால் சுந்தர்ன்றது சத்தியமாக பார்த்தேன்னு யோசிக்கவே மாட்டாங்க. நானே இப்படி குழப்பிக்கிட்டேன், சரி அப்படியே இருப்போம் அவ்வளோதான். ஒரு குழப்பத்திலேயே வச்சிருப்போம் எல்லாரையும். நான் இப்போ நிறைய பேசிட்டோம். இஃப் யூ கேன் ஏதாச்சும் ஒரு ஒரு உங்களோட ராசியை எப்படி சொல்லிட்டு ஏதாவது அதுக்கு ஒரு பலன். இந்த வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவே அமையும். தொட்டவை துலங்கும் நல்ல நாளாக இன்று அமைய நீங்கள் பெருமாளை சேவிக்கவும். நன்றி, வணக்கம். ஓகேவா, சூப்பர் மேம். என்னோட ராசிக்கு அப்படி ஏதாவது? என்ன ராசி உங்களது? சிம்ம ராசி மேம். சிம்ம ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். பொறுமையாக இருப்பது நல்லது. சகோதரர்களிடம் முட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறந்தவையாக அமையும். நன்றி, வணக்கம். ரொம்ப சீரியஸான கலாய்க்கிற மாதிரி சொல்ற விஷயம் கூட வந்து அது சீரியஸ் டோன் அப்படிதான் வரும். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்பயாவது ஒன்று ரெண்டு மாட்டிக்கும்ல பேக்ல, அதை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு என்னைக்காவது இந்த மாதிரி உட்காரும் போது ஜாம் ஜாம் செஷன் மாதிரி உட்காரும் பொழுது இதை படிச்சு காட்டுவாங்க. பேசும்போது இந்த டோன் இருக்கும், அந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்தோடனே டோனும் எல்லாம் அப்படி மாறிடுமா சொல்லுவாங்க. அது எப்படி உனக்கு மாறுது உங்களுக்கு சொல்லு அப்படி. அதெல்லாம் ஒரு டைம் இருந்தது அந்த மாதிரி, அந்த அந்த ஸ்கிரிப்ட் அந்த டோன் வரும்பொழுது அந்த வந்துடுது அப்படி வந்து. அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எது ரொம்ப ஃபேவரெட், க்ளோஸ் டு யூர் ஹார்ட் அண்ட் ஏன்? திரைவாணம் பண்ணியிருக்கோம். திரைவாணம் ஏன் பிடிக்கும்னா, ரெண்டு படம், ரெண்டு படம் வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து எங்கேயா நியர்பை அவுட்டோர் ஷூட் போவோம். அவுட்டோர் ஷூட் போகும்போது ரெண்டு படம் கம்பேர் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓல்டு லேட்டஸ்ட், எது நிஜமாக ரொம்ப மேட்ச் ஆகுதோ அந்த படத்தில் எப்படி, அதாவது கலாய்க்கிற மாதிரியும் இருக்கும், கலாய்க்காத மாதிரியும் இருக்கும், பாராட்டுற மாதிரியும் இருக்கும், பாராட்டாத மாதிரியும் இருக்கும். ஓட்டுவாங்க ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம். ஸோ அது ப்ரொடியூசர் நம்மளாம் இருக்கும் பொழுது தான் சொல்லுவாங்க, இந்த படத்தில் இதே கதையை தான் சுட்டு போட்டிருக்கான், இதை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு திரைவாணம் பிடிக்கும். அது எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரில. ரெண்டு படத்தை, ரெண்டு தமிழ் படத்தை கம்பேர் பண்ணி ஷூட் பண்ணுவோம், அதனால அது பிடிக்கும். கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது ஆமாம் இந்த படம் அப்படி சொல்லி அவங்க இந்த நேரத்துக்கு படம்லாம் கூட கத்தின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தான் லைட்டாக பேட் மெமரி, அதனால சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். ஹாலிவுட் டைம்ஸ் நிறைய ஞாபகம் வச்சிருக்காங்க. ஹாலிவுட் டைம்ஸ் நான் சொன்ன பேர் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஷூட்டிங் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒன்று ப்ரொடியூசர் அதை சொன்னேன், எல்லாம் ஃபுல்லாக அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் யங்ஸ்டர்ஸாக ஜாலியாக இருக்கும். ஒன்று அவங்க படம் பார்த்துட்டு வரணும், இல்லை நான் படம் பார்த்துட்டு வரணும். நாங்கள் வந்து நாங்கள் எழுதுதான் ஸ்கிரிப்ட், நாங்கள் சொல்கிறது தான் வச்சு செய்வோம், ஜாலியாக இருக்கும். ஆனால் நல்ல குவாலிட்டியோடு வந்துடும், கடக்கடக்கடன்னு முடிச்சுட்டு போயிடுவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குவிக்காக இருக்கும் திரை ஹாலிவுட் டைம்ஸ் அந்த குரூப்னால. வாட் இஸ் த ஒன் திங் யூ லேர்ன்ட் மேம் இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு, இல்லைன்னா ஒரு மீடியாவில் இருக்கணும் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த, ஏன்னா நீங்கள் யூஆர் நாட் மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. யூ லேர்ன்ட் எவ்ரி திங் இல்லையா, யூ லேர்ன்ட் யூ அன்லேர்ன்ட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணீங்க. வாட் இஸ் த ஒன் திங், ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இதுதான் இது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல முன்னாடி இந்த மாதிரி, இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்குது,
ஆன்லைனில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பண்ணுறது நல்லது கெட்டது. இப்போ இந்த ப்ரோக்ராமே பார்க்குறாங்க, ரெண்டு பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு ரெண்டு பேர் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம எது நமக்கு வேணுமோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து புரிஞ்சிக்கலாம். அப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு ஃபீட்பேக்குக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறது தான் நம்ம சீரியஸாகவே எடுத்துப்போம். அந்த ஃபீட்பேக் எப்படி எடுத்துக்கணும்னு அந்த காலத்தில் தெரியாது, வேறு எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துப்போம். அப்படி இருக்கும்பொழுது என்னோடய ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணும்பொழுதே நிறைய பேர் டீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான், உங்களுக்கு வேறு ப்ரோக்ராமே பண்ண தெரியாதா, இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நீங்கள் கேட்குற கேள்வியே வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. மொனோட்டோனஸாக இருக்கான்னு கேட்குறது ஒரு ஒரு ஆங்கிள், ஒரு விதமாக இல்லை இல்லை, சேயிங் இட்ஸ் அ நைஸ் ஒன். ஆக்சுவலாக என்ன, உங்க இந்த பொண்ணுக்கு வேறு எதுவுமே பண்ண வராது, அந்த ஆங்கிளில் பேசுவாங்க. வேறு ப்ரோக்ராமே பண்ணாது இந்த பொண்ணு, வேறு வேலையே இல்லையா, கமெண்ட்டுமே இப்போலாம் லேட்டே இப்போ உங்களுக்கு வேறு எந்த ப்ரோக்ராம் பண்ண வராது தெரியாது, தே ஜஸ்ட் த்ரோ இட் ஆன் யூ. அப்படி அஸ்ட்ராலஜி பண்ணும்பொழுதே நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ஷூட்டிங்கே வந்து வரமாட்டாங்க க்ரூ, ஐயோ இது சரியான போர் ப்ரோக்ராம்ப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகழுகியாக வரும். அழுதுகிட்டே நிறைய நாள் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனால் விடமாட்டேன் நான், இது எனக்கு வந்த ப்ரோக்ராம், திஸ் இஸ் மை ப்ரோக்ராம், ஐ வில் கண்டினியூ டு டூ இட். அதனால் எனக்கு அதில் ப்ரைடு தானே ஒழிய, பெருமை தானே ஒழிய, மொனோட்டோனஸ் வர்றதே கிடையாது. ஏன்னா இது என்னோடய ப்ரோக்ராம், நான் பண்ணுவேன், நல்லபடியாக பண்ணுவேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு வியூவர்ஷிப், 10 பேர் இருக்கட்டும், எனக்கு 10,000 பேர் தேவையில்லை, 10 பேருக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணுவேன். ஸோ எதை பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் சின்சியராக பண்ணாலே, அது மீடியாவாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும், ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் யுவர் பிளேஸ், உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களோட நெகட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, பட் அதில் ட்ரூத் இருந்தேன்னா பாருங்கள், தட் நமக்கே தெரியணும் எது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாதுன்னு. எனக்கு நிறைய டீசிங் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் பிரேக் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்களா, இதுக்கு அப்போ தான் அந்த தெரியுது, எப்போ தான் சோஷியல் மீடியா ஓப்பன் ஆச்சு, ஓ இந்த ப்ரோக்ராம்க்கு இவ்வளோ பார்க்குறாங்களா அப்படின்றதே எனக்கு லேட்டராக தான் தெரியும். அதனால் ஜஸ்ட் டூ வாட் யூ கெட் இன் ஹேண்ட், இட் வில் பி ஃபைன், அதான் நான் சொல்லுவேன். வண்டர்ஃபுல் மேம், வண்டர்ஃபுல். கமிங் பேக், உங்களுடைய கண்டெம்பரரிஸ் பற்றி சொல்லுங்கள் மேம், எப்படி காம்படிட்டிவாக இருக்குமா, இல்லை ஒரு கேங்காக இருப்பீங்களா, யாரெல்லாம் இருந்தாங்க உங்க கூட, பிரியதர்ஷினி அவங்கள தாண்டி யாரெல்லாம் இருந்தாங்க? பிரியதர்ஷினி, ரத்னா, உமா பத்மநாபன், ஜேம்ஸ் வசந்தன், வைஷ்ணவி, ஷிஸ் நோ மோர், இதெல்லாம் ஒரு கேங். அப்புறம் இது ஃபுல்லாக ஒரு கேங். காயத்ரின்னு ஒருத்தங்க நியூஸ் வெதர் ரிப்போர்ட் படிச்சுட்டேன், ரொம்ப பானுப்பிரியா மாரி க்யூட்டாக இருப்பாங்க, செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்குலாம், நல்ல ஃப்ரெண்ட், என் கல்யாணத்துக்கெலாம் கூட வந்திருந்தாங்க அவங்க, ஷீஸ் அவங்கவுங்க எல்லாம் வேலை பார்த்த போயாச்சு. சுஜாதான்னு ஒருத்தங்க, பட் ப்ரிடாமினெண்ட்டில் அந்த ஏர்லி செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரத்னா, பிரியா, பெப்சிவுமா, நாங்கள் எப்போயாவது அவங்க அந்த வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க இல்லையா, அந்த ஷோ அப்போ தான் பார்ப்போம். மற்ற இவங்கெல்லாம் தான் அப்போலாம் க்ரீன் ரூம்லாம் கம்மியாக இருக்கும், ஒரே க்ரூமில் தான் க்ரீன் ரூமில் அடைச்சிக்கிட்டு, நீ ட்ரெஸ் மாற்றினியா, நான் அதை மாற்றினேன்னா, எனக்கு ஸ்டுடியோ ஃப்ரீயாது, நீ வா, இந்த கலாட்டை தான் ஃபுல்லாக இருக்கும் சமயத்தில். அதான் வி ஹவ் ஷேர்ட் த க்ரீன் ரூம்ஸ், லைக் இப்போது சன் டிவியும் நல்லா பெருசாக வந்துட்டாங்க, பட் ஒரு க்ரீன் ரூமில் எல்லாம் அடைச்செல்லாம் இப்படி இடியோ உட்காந்து மேக்கப் போட்டு கிளம்புறது தான் வேலையாக இருக்கும். அந்த ஒரு பாண்ட் இருந்தது இல்லையா, இப்பயுமே இருக்குது. ரத்னா பிரியாலாம் இன்னுமே நல்லா க்ளோஸாக தான் இருக்கும் நாங்களாம். ரீயூனியன் ஏதாவது ஒன்று போட்டுடலாம்ல மேம், எல்லாம் போடணும், ஆக்சுவலாக போடணும், அது யோசிச்சிட்டே இருந்தேன், அட்லீஸ்ட் ஆன்லைனாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு நான் இப்போ சொன்னல பர்சனல் இஷ்யூஸ்னால நான் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ பண்ணிட்டேன், இல்லைனா பிரியா, ரத்னா எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சது. சுஜாதா நியூஸ் ரீடர் இருக்காங்க, எல்லாம் ஆக்டிவ், ஆக்சுவலி வெரி ஆக்டிவ் ஆன்லைன். ஸோ பண்ணும், ஒரு கெட் டுகெதர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மேம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஃபேன்ஸ் வந்து இது நோட்டீஸ் பண்ணுறாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எப்போதுமே வந்து நம்ம அந்த ஃபேன்ஸோடைய காம்ப்ளிமெண்ட்ஸ், அவங்க கொடுக்குற லவ் வந்து நம்மளுக்கு இன்னும் பயங்கர ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா மேம். அந்த டைமில் எப்படி ஃபேனோடைய லவ்லாம், எப்படி லவ் மெசேஜஸ், லெட்டர்ஸ் அந்த மாதிரி வருமா, எப்படி? லெட்டர்ஸ் மெசேஜஸ் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து என் பையனோட ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுத்துருந்தேன், ஏதோ ஒரு ஆர்டிக்கலுக்காக. அவர் வந்து வந்து நின்றுட்டார் ஆஃபீஸில், எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆஃபீஸில், இல்லை இல்லை நீங்கள் அது உங்கள் பையனே இல்லை, நான் லவ் பண்ணுறேன்றதுனால போய் சொல்லி ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, அது மாதிரிலாம் பயங்கர கலாட்டா. அவர் அப்புறம் சொல்லி, இல்லை தம்பி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி அமிச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் நிறைய க்ரேஸ் இருந்துச்சு. லெட்டர்ஸ்ன்னு சொல்லும்பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, நான் திரை விமர்சனம் டைட்டானிக்கு முன்னாடி விஜய் டிவிலையும் ரெண்டு ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னோட நான் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்டல் டெலிவிஷன் ஒன்று லான்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது ரெண்டு மூணு ஷூட் எடுத்தாங்க, அது வரவே இல்லை. அப்புறம் விஜய் டிவியில் வந்து அப்போ அந்த பழைய விஜய் இந்த குதிரை படம், நாட் தி ஸ்டார் விஜய், அதில் வந்து நீங்கள் கேட்ட பாடல் சொல்லிட்டு லெட்டர்ஸ் தான் வரும், ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர்ஸ் வரும் அது. அப்புறம் ரோட்டில் மைக்கு எடுத்துகிட்டு போய் பாட்டு என்ன வேணும் அந்த மாதிரி எபிசோட்ஸ் பண்ணேன், இட் வென்ட் ரியலி வெல். அதுக்கப்புறம் தான் சன் டிவி ஷிஃப்ட் ஆனேன். இன்ஃபேக்ட் சன் டிவியில் ராசிபலன் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது விஜயில் அதுவும் வந்துட்டு இருந்தது,
ஏன்னா அவங்க நிறைய நாளைக்கு கொஞ்சம் ஷூட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதான் கொஞ்சம் ஓவர்லேப் இருந்தது. ஸோ மை என்ட்ரி வாஸ் தேர். பட் அப்போ ரசிகர்கள் இருந்து இது இது ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய இருந்தது. உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் படித்து அதெல்லாம் ஜாலி, ரொம்ப ஜாலி டைப். அவர் அவர் வெளியில் மற்றவங்களோட ரொம்ப சீரியஸாக இருப்பார். அதை எங்கள் எங்கள் ஃபேமிலியிலே அப்புறமா கேட்டாங்க, நீ எப்படி லவ் பண்ண, அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்கிட்ட ஜாலியாக பேசி பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா இருப்பாங்க, சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. எங்கள் சித்திலாம் கேட்டாங்க, நிஜமாக லவ் பண்ணிங்களா, என்ன சிரிக்க கூட மாட்டேங்கிறா. நான் ஃபோட்டோ காட்டுறேன் அப்புறமா பாருங்க. ஹி லுக்ஸ் வெரி சீரியஸ், டால், டார்க், ஹேண்ட்ஸம். ஸோ சீரியஸ் ஃபெலோ மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி ஹி இஸ் என்கிட்ட கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஏதாவது ஐடியா இருக்கா மேம் ஒரு கம்பேக் ஒன்று ஏதாவது? சரி, நான் அதை ட்ரை பண்ண நடுலையும் பண்ணேன். ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் சேர்ந்துட்டு அந்த கோஆர்டினேஷனே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. ஒரு ஸ்கிரிப்ட் வாங்குறதா இருக்கட்டும், நமக்கு தான் ஜோசியம் தெரியாது, இல்லை நம்ம உட்காந்து படிச்சிடலாம். ஸ்கிரிப்ட் வாங்குறதா இருக்கட்டும், ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும். நான் என்னோடய ஃப்ரெண்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கா, அவங்க தான் எடிட்டிங்லாம் பண்ணாங்க. பட் இட் பிகம் டூ ஹெக்டிக் ஃபார் மீ. பண்ணணும், டெஃபினட்டாக பண்ணணும். யூகேக்கு நான் இப்போ சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், ஆல்ரெடி எடுத்து வச்சுது அங்கே இருக்குது, பண்ணலான்னு ட்ரை பண்ணும். எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, சும்மா இருக்க பண்ணேன் அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு வார ராசி பலன் மாதிரியாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, இல்லை சம்திங் எல்ஸ் பண்ணணும்னு ஒரு இஷ்டம் இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அப்போது நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, வி வேர் ஹேண்ட் பிக்ட், கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது வந்து காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஐநோ இப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், யூ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஜென்ரேஷனோட நீங்கள் இந்த ஜென்ரேஷனில் இருந்தீங்கன்னா கூட உங்களால் உங்களோட ஐடென்டிட்டியை வந்து தனித்துவமாக, எனக்கு எனக்கு நம்ம வீட்டில் சொல்லிட்டே இருக்க தான், ஒரு 20 வருஷம் லேட்டாக பிறந்திருக்கலாம்னு சொல்லுவேன் நான். ஓ ஓகே, இது ரொம்ப சூட் ஆச்சு. என்னை முன்னாடி வந்து ரொம்ப ஆட் பர்சனாக தான் பார்த்துருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். பைக் தான் எனக்கு பிடிக்கும். பைக் வெனசே பைக் ப்ராப்பர் கியர் கிளச் அந்த பைக் தான். ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது. டூ வீலர் கார் வந்து ரஃப் டிரைவிங் தான். பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக அந்த மாதிரி தான் பழகும். அப்போல்லாம் வந்து ரொம்ப அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பாய் பெஸ்டி கிடையாது, தட்ஸ் அ வெரி அப்யூஸ்ட் வேர்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப் என்ன சுற்றி, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே எங்கள் கேங்கில் ஃப்ரெண்ட்ஸ், அதில் பக்காவாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க. இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை போல், ஏன் இப்படி யாராத்த மாதிரி சுற்றுது அப்படின்னு. அதான் சே, ஐயோ நான் இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் கழித்து பிறந்திருந்தால் மர்ஜ் ஆகிட்டுருப்பேன், அண்ட் ஐ வுட் ஹவ் ஹேட் மை ஓன் ஐடென்டிட்டின்னு தோணும். ஈஸியாக தான் இருக்குது இந்த ஜென்ரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். வண்டர்ஃபுல். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பாலிடிக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா? இருக்குது. எங்கள் அம்மா ஒரு ஆங்கிளில் புஷ் பண்ணுறாங்க. எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இப்போ இல்லை. பட் ஐ எஸ் ஐ வாண்ட் டு கெட் இன் டு பாலிடிக்ஸ். இல்லை நம்ம ஊருக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவில் ஏதாவது மினிமம் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சூப்பர் மேம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து என் கூட உங்களுடைய அந்த ஜேர்னியோடைய ஒரு ஜிஸ்ட் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் இது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய மெமரிஸ் வந்து ரீகிண்டில் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் அந்த எனர்ஜி இன்னும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தட்ஸ் வெரி கிரேட் திங் நினைக்கிறேன். இதே இதை அப்படியே வச்சுக்கோங்க மேம். சீக்கிரமாக நம்ம பிளான் பண்ண மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் பண்ணுறோம். அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு ஆல் இந்த டிவி செலிப்ரிட்டிஸ் ஒரு வாட்டி கேட்சப் பண்ணணும்னு நினச்சோம். தேங்க்ஸ் அது ரிமைண்ட் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் தாரா. தேங்க்யூ. இட் வாஸ் அ வெரி க்யூட், நைஸ், ஃபாஸ்ட் இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓ தேங்க்யூ. ரொம்ப ட்ராபாக இல்லாமல் கடக்கடை கடக்கடான்னு போச்சு. ஐ லைக் அ லாட். ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ₹650 ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.